பகவானே சரணம். கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம், நிதம் சரணம், மஞ்சளாடை கொண்ட நாயகம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்துள்ளார். நான்காம் இட குரு உங்களுடைய ராசியின் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் பார்வையிடுகின்றார். பொதுவாக ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் உங்களுக்கு இருக்கின்ற இனம் புரியாத பயம், சஞ்சலம், உங்களுக்கு திடீர் திடீரென்று ஏற்படக்கூடிய விரயம், குறிப்பாக மருத்துவ செலவுகள், உங்களை சார்ந்தோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரை சார்ந்தோ ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், கண்டங்கள் என சொல்லக்கூடிய விபத்துக்கள் போன்ற அனைத்தும் நீங்க போகின்றது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு முழுமையான நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது என்றாலும் கூட, முழுமையான சுபர் என்ற அடிப்படையில் குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் விழுகின்றதோ அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கும், அந்த இடத்துடைய நன்மையான காரகத்துவங்கள் வளரும். அப்படி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும்போது மேற்சொன்ன எட்டாம் இட காரகத்துவங்களான அசுப காரகத்துவங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நிவர்த்தியாகும். எட்டாம் இடத்தின் நன்மையான காரகத்துவமான அதிர்ஷ்டம் என்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். எட்டாம் இடத்திற்கு அதிர்ஷ்டம் என்ற ஒரு காரகத்துவம் உண்டு. அதிர்ஷ்டம் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படுவது, உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு கிடைக்கின்றது. பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் என்று சொல்வது நம்முடைய கர்மஸ்தானம் எனப்படுகின்றது, ஜீவனஸ்தானம் எனப்படுகின்றது. நம்முடைய முன்னோர்களின் மிக நுட்பமான அறிவை இந்த இடத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய கர்ம வினை பயனினால்தான் அவருக்கு தொழில் அமைகின்றது. தொழில் உத்தியோகம் என்று சொல்லப்படுவது தான் உலகத்தில் அனைவருக்குமே தேவையான ஒன்று. அதன் மூலமாகத்தான் பொருள், புகழ், கௌரவம், சொத்து அனைத்தும் கிடைக்கின்றது. அப்பொழுது முன் நாம் செய்த முன்ஜென்மத்தில் செய்த கர்மாக்கள், வினைகள், அதை தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஜீவனமாக, தொழிலாக, வேலையாக அமைகின்றது. அப்பொழுது நாம் மிகச்சிறந்த நல்ல வேலையில் இருக்கின்றோம் என்று சொல்லும் பொழுது புண்ணியம் செய்தவர்களாகவும், மிக கஷ்டப்படக்கூடிய வேலை செய்யும் பொழுது நாம் புண்ணியம் செய்யவில்லை என்றும் கொள்ளலாம். ஆனாலும் ஏழ்மையிலும் நேர்மை என்று சொல்வதற்கேற்ப கஷ்டத்திலும் நேர்மையாக வேலை செய்பவர்களுக்கு கட்டாயமாக நன்மைகள் வந்து சேரும். இப்படியாக கர்மஸ்தானம், ஜீவன்ஸ்தானம் என சொல்லப்படுகின்ற பத்தாம் இடத்திற்கு குருவுடைய பார்வை கிடைப்பதனால் உங்களுடைய பணியில், உங்களுடைய வேலையில் மிக நேர்மையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய முழு திறமையையும் முழு உழைப்பையும் உங்களுடைய பணியில் நீங்கள் போடும் பொழுது கட்டாயமாக பணி சார்ந்த, வேலை சார்ந்த உயர்வு, முன்னேற்றம் உங்களுக்கு வந்தே தீரும். அதே போன்று பன்னிரெண்டாம் இடத்திற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. அப்பொழுது நாம் சம்பாதிப்பதை செலவு செய்வதற்காகத்தான், எந்த வழியில் செலவு செய்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய மகிழ்ச்சியோ நம்முடைய துயரமோ இருக்கின்றது. வீண் விரயங்கள் என்று சொல்லக்கூடிய நஷ்டங்கள் கட்டாயமாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்காது. குரு பகவானுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்திற்கு கிடைப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செலவுகளுமே சுப செலவுகளாகவும், உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விதமான செலவுகளாகத்தான் இருக்கும். மிகச்சிறப்பாக உங்களுக்கு இந்த 8, 10, 12 பாவத்திற்கான பலன்கள், கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் கிடைக்கும். அதே போன்று குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலன் என்று சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். அப்பொழுது நான்காம் இடம் என்று சொல்லப்படுவது நம்முடைய சுகஸ்தானம் எனப்படுகின்றது, கல்விஸ்தானம் எனப்படுகின்றது. அந்த நான்காம் இடத்தில் சுகம் அதிகமாக, நாம் சுகவாசியாக இருக்க வேண்டும்.
சந்தோஷமாக இருக்க வேண்டும். வேலை நேரம் படிப்பு நேரம் குறைந்து நம்முடைய ஓய்வு நேரம் மகிழ்ச்சி நேரம் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பொதுவான ஆசையாக இருக்கின்றது. அந்த ஆசையை நீங்கள் கட்டாயமாக குறைத்து கொள்ள வேண்டும் இந்த குரு பெயர்ச்சியில் முக்கியமாக. அப்படி செய்யும் பொழுது நான்காம் இட குரு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அளிக்காது. அப்படியாக சுகமாக சந்தோஷமாக உல்லாசமாக இருக்க வேண்டும், அதற்கு அதிகமாக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நான்காம் இட குரு உங்களுக்கு கஷ்டத்தையும் அவமதிப்பையும் ஏற்படுத்தும், உங்களுடைய கல்வியிலோ வேலையிலோ தொழிலிலோ. இது பொதுவாக இப்பொழுது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய படிப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவும் பதினொன்றாம் இடத்தில் கேதுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அடுத்த ஆண்டு ஜனவரி அல்லது தமிழ் வருட கணக்கின்படி மார்கழி மாதத்தில் இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சியாக இருக்கின்றன. இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலையில் இருப்பது, ஆவணி மாதம் அவர் மறுபடியும் ஏழாம் இடத்திற்கு வருவது. இச்சமயத்தில் குரு பகவான் நான்காம் இடத்தில் இருந்து உங்களுடைய கல்வி ஸ்தானத்தில் மிகச்சிறந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடித்தருவார். நான்காம் இடத்தை கல்விஸ்தானம் எனவும் கூறுவார்கள், படிக்காத மேதைகள் என்று. தங்களுடைய அனுபவத்தினால், கல்வி அறிவு இல்லை என்றாலும் கூட மதி நுட்பத்தினால் தங்களுடைய பெயர் புகழை வளர்த்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த நான்காம் இடத்தில் மிகச்சிறந்த யோகத்தை பெற்றிருப்பார்கள். அப்படி நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்பொழுது கல்வியில் முழு கவனமாக இருக்க வேண்டும். அதாவது கடமையே கண்ணாக இரு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வயதில் படிப்பதை தவிர வேறு எந்த ஒரு விஷயமுமே நமக்கு கிடையாது, படிப்பு தான் எல்லாமே என்று நீங்கள் இருக்கும் பொழுது நல்லவர்களோடு சகவாசம், நல்ல நண்பர்களோடு, சக மாணவ மாணவர்கள், நன்றாக படிப்பவர்கள், ஒழுக்கமானவர்களோடு கூடி படிப்பில் முழு கவனம் செலுத்தும் பொழுது மிகச்சிறப்பாக படிக்கலாம். தேவையற்ற சகவாசம், கெட்ட பழக்க வழக்கம், படிப்பில் கவனமின்மை போன்ற விஷயங்கள் ஏற்படும் பொழுது நான்காம் இட குரு உங்களுடைய கல்வியை தடை செய்யக்கூடிய அளவுக்கு கூட பிரச்சனையை ஏற்படுத்தும். அடுத்து உத்தியோகஸ்தர்கள், நான்காம் இடத்தில் குரு இருக்கும்போது இடமாற்றம் வந்தால் தாராளமாக ஏற்றுக்கொள்வது நல்லது. நான்காம் இடத்திற்கு இடமாற்றம் என்ற ஒரு அமைப்பும் உண்டு. அதே போன்று உத்தியோகத்தில் நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது இடமாற்றம் ஏற்படுவது போன்று உங்களுடைய உயரதிகாரிகள் மாறுவது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிகள் வந்து மாற்றி கொடுப்பது போன்ற விஷயங்கள் எப்படி நடந்தாலும் அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, இதிலும் கூட நம்முடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் உங்களுடைய உத்தியோகம் மிகச்சிறப்பாக இருக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது தொழிலில் உங்களுக்கு கூட்டாளிகள் என்று சொல்லக்கூடிய புதிய பார்ட்னர்கள் கிடைக்கும் பொழுதோ நீங்கள் தேடும் பொழுதோ மிக கவனமாக தேர்ந்தெடுத்து விட்டால் பிரச்சனை ஏதும் இருக்காது. அடுத்ததாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நான்காம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது பொதுவாக செல்லக்கூடிய அமைப்பு குரு பலம் இல்லை என்று. ஆனால் குரு பகவான் எப்பொழுது உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகின்றாரோ, பன்னிரெண்டாம் இடம் அயனசயன போகஸ்தானம் எனப்படுவது, அதே போன்று சுபவிரயம் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவது, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் நடக்கும். திருமணம் நடத்தக்கூடிய அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இப்பொழுது இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக காரணமாக இருப்பது ஏழாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான். சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்திற்கு இருக்கும்பொழுது உங்களுடைய தர்ம கர்மாதிபதி ஆகப்பட்டவர் உங்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆனால் நீங்கள் அதற்காக அதிகமான அளவில் பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள், சுயஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய தசாபுக்தி ரீதியாக செய்துவிட்டால் திருமண யோகமும் கைகூடும். அடுத்து திருமணம் நடந்தவர்களுக்கு சந்தான பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியனது வீட்டில் இருப்பதனால் பித்ருதோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதனால் அந்த குழந்தை பாக்கியம் தடைப்பட்டால் அதை சரியான முறையில் தெரிந்து கொண்டு பிராயச்சித்தங்கள் செய்யும் பொழுது சந்தான பாக்கியமும் கிடைக்கும். இப்படியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை அளிக்கும். நீங்கள் மேற்சொன்ன விஷயங்களை சரியான முறையில் கடைபிடித்து கவனமாக இருக்கும் பொழுது மிகச்சிறந்த பலன்களை முழுமையாக அடையலாம். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நான்காம் இடம் சிம்ம வீடு, சூரியனது வீடு, அந்த இடத்தில் குரு பகவான் இருக்கின்றார். அதனால் இந்த குரு பகவான் சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வருடம் முழுக்க நீங்கள் சூரிய பகவான் அவர் உதிக்கக்கூடிய நேரத்திற்கு முன்பாக அதிகாலையில் எழ வேண்டும். சூரியனது கிழமையாக இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் குருவுடைய வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும்.
குரு வழிபாடு என்று சொல்லும் பொழுது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக குருதான் குரு என்பவர். அவருக்கு பிரீத்தி ஏற்படுவதற்காக சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். அதே போன்று பெருமாள் கோயில்களுக்கு செல்லும்போது அங்குள்ள ஹயக்ரீவரை வணங்கலாம். இப்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது மாதந்தோறும் விரத நாளை தேர்ந்தெடுப்பது. நான்காம் இடம் சூரியனது வீட்டில் குரு பகவான் இருப்பது, அதனால் கிருத்திகை நட்சத்திரம் வரும்பொழுது விரதம் இருந்து சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கோ அல்லது சுப்பிரமணிய சுவாமிக்கோ நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். நான்காம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் உங்களுடைய அன்னை தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து கொள்வது, அவருடைய சந்தோஷத்தில் பங்கு எடுத்து கொள்வது, அன்னைக்கு பிடித்த விஷயங்களை செய்வது, அவர் காட்டக்கூடிய வழியில் நடப்பது, அவருடைய ஆரோக்கியத்திற்கு பிரச்சனை ஏற்படும் போது, அவருக்கு ஆரோக்கிய கேடு உடல் உபாதை வரும்பொழுது அது உங்களுக்கு வந்ததாக நினைத்து அதற்கு உடனே தீர்வு காண்பது, இப்படி நீங்கள் செய்வது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். அதே போன்று நான்காம் இடம் என்று சொல்லக்கூடியது வித்தை ஸ்தானம் எனப்படுகின்றது. அதனால் ஓய்வு நேரங்களை கட்டாயமாக ஏதாவது ஒரு புதிய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கும்.